ஹாய், விடியற்காலை யூடியூப் சேனலில் இருந்து இவன் ஸ்ரீ. 2024 இந்த புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை கன்னி லக்னத்தில் 16 மார்கழி மாதம் திங்கட்கிழமை 2024 புத்தாண்டு 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 24 பலருக்கு பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2024 எந்த ஒரு பெரிய கிரகத்தோட பெயர்ச்சிகளும் இல்லை, கோச்சார பெயர்ச்சிகளும். அதாவது சனி வந்து 2.5 வருஷம் பெயர்ச்சி ஆகும், அது வந்து இந்த வருடம் இல்லை. ராகு வந்து 1.5 வருடம் பெயர்ச்சி ஆகும், அதுவும் இல்லை, அது வந்து இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டு பெரிய மாற்றம் வந்து இந்த வருடம் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த சனினாலேயோ இல்லை ராகுனாலேயோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பலன்கள் தான் தொடரும். ஏப்ரல் மாதம் இறுதியில், மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே சில மாற்றங்கள் வரும். சிலருக்கு மாற்றங்கள் வராமல் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் ராகுனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் வந்து கண்டினியூ ஆகும். இந்த குரு பெயர்ச்சினால் சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இதெல்லாமே வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. இது எல்லாருக்கும் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாங்கள் சொல்கிறதுல ஒரு 20-30% தான் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னது 20% அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே அது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னதில் நாங்கள் நல்லதே சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்ச்சி பலன்களை, நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது, தமிழ் நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாரும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மிச்சபடி இது வந்து 100% நடக்கும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் தசாபுத்தி படி இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த 2024 ராசி பலன் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். நீங்கள் வந்து பெரிய லெவலில் போயிடுவீங்க, நீங்கள் வந்து கப்பல் வாங்குவீங்க, ஃப்ளைட் வாங்குவீங்க அப்படின்னுலாம் சொன்னால் அது இப்போ நடக்காது. ஏன்னா அது உங்கள் தசாபுத்தியில் இருக்காது. இருந்தால் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வேறு ஒன்று நடக்கலாம். வாங்க தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த 2024 கொடுக்கும் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கன்னி ராசிக்கு, கன்னி ராசியிலேயே இப்போ வந்து கேது இருக்காரு. அதே மாதிரி கன்னி ராசிக்கு 7ஆம் வீடான மீனத்தில் ராகு இருக்காரு. 6ஆம் வீடான கும்பத்தில் சனி இருக்காரு. குரு பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷபத்தில் குரு இருக்காரு. குரு ரிஷபத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியே கன்னியே பார்க்கறது வந்து
ஒரு நல்ல விஷயம். அதனால் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கும். இதெல்லாம் இந்த குருவால் ஏற்படக்கூடிய பலனெல்லாம் வந்து மே மாதத்தில் இருந்து தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்காது. குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூணாம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பார், ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். மகரம் உங்களுக்கு ஐந்தாம் வீடு, இதனால் உங்களுக்கு வந்து சில மாற்றங்கள் இந்த வருஷம் ஏற்படும். பொதுவாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் ஏப்ரலுக்கு பிறகு ராசியே பார்க்கறதுனால உங்கள் தோற்றத்தில் பொலிவு ஏற்படும், தோற்ற பொலிவு ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும், எதுலேயுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் உங்களுக்கு. இதை பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் அதை முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றியும் இருக்கும். இந்த 2024 ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இருக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே இல்லை. காரணம் என்னென்னா, குரு ராசியை பார்க்கறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு செயல் தான். அது உங்களுக்கு நல்ல எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6 சனி இருக்கிறதுனால கடன் தீரும், கடனால் இருந்த பிரச்சனைகள் தீரும், நோய் தீரும், நோயால் இருந்த பிரச்சனைகள் தீரும், வேலையில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். வேலை செய்கிற இடம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் நல்லாயிருக்கும், தொழிலால் மேன்மை ஏற்படும். 7 ராகு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாலும், அது 7 வீடுங்கிறது வந்து மனைவி ஸ்தானம் சொல்லுவோம், அப்புறம் நண்பர்கள் பார்ட்னர்கள் எல்லாம் சொல்லுவோம், அது அதனால் சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு, நிதானமாக அதை கையாளுங்க. இவங்கன்னு இல்லை, பொதுவாகவே உங்கள் முன்னாடி எதிர்க்க இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பேசுங்க. பெரிய பிரச்சனை வராது, ஏன்னா லக்னத்து உங்களோட ராசியே குரு பார்க்குறதுனால. இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பேச்சில் நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த காலகட்டத்தில் தைரியம் அதிகம் இருக்கும், விடாமுயற்சி அதிகம் இருக்கும், ஏன்னா 3 வீட்டை குரு பார்க்குறதுனால விடாமுயற்சி, தைரியம், எதையுமே செஞ்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து லாபமும் ஏற்படும், அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க, அதனால் பாராட்டுக்கள் ஏற்படும். வேலையில் உங்களுக்கு வந்து அதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போய் வேலை செய்யலாம். திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 5 வீட்டை பார்க்கறதுனால குழந்தைகளால் நன்மை, இது உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துக்கள் என்ன இருந்ததுன்னா அதனாலலாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா, சொத்து சார்ந்ததுன்னா நீங்கள் சம்பாதிச்சதில்ல, தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து இது அதில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒட்டுமொத்தமாகவே கன்னி ராசிக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இது வந்து ஒரு நல்ல வருடம் தான், இதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களோட ராசியை குரு பார்க்கறது ஒரு சிறப்பு, அது உங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கும். அது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தானாகவே தைரியம் வரும், எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா செஞ்சு முடிப்பீங்க. கன்னி ராசிக்கு 2024 வருடம் ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக மாறும். நன்றி, வணக்கம்.